குரு பார்வை கிடைத்தால் கோடி நன்மை வந்து சேரும் என்பார்கள். எனவேதான் திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை உயர்வு, வருமான உயர்வு, நோய் நொடியற்ற வாழ்க்கை வேண்டும் என்று விரும்புவர்கள் இந்த குரு பேச்சை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். கோடீஸ்வரர் ஆக வேண்டும் என்ற ஆசையும் கனவும் நிறைய பேருக்கு இருக்கும். கோடீஸ்வரர் யோகம் எல்லோருக்கும் கிடைத்துவிடாது. மனிதர்கள் பிறக்கும் போதே கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பார்வை ஒருவரின் ஜாதகத்தில் அமையும் விதத்திலே கோடீஸ்வரர்களாக மாறுவார்கள். மேலும் குருவின் பார்வை சஞ்சாரம் அமைவதை பொறுத்தும் ஒருவர் கோடீஸ்வரர் யோகம் பெறுகிறார். குரு பயிற்சி நிகழும் பொழுது கோச்சார ரீதியாக ஏற்படும் மாற்றங்களினால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு ஒருவருக்கு கோடீஸ்வரர் யோகம் கிடைக்கும். இந்த குரு பயிற்சியாலும் குருவின் பார்வையாலும் எந்த ராசிக்காரர்களெல்லாம் கோடீஸ்வரர் யோகம் கிடைக்கப் போகிறது என்று பார்க்கலாம். வருகிற குரு பயிற்சியானது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் 15 திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவம்பர் 20 பயிற்சியாக உள்ளார் குரு பகவான். இந்த பயிற்சியில் குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பயிற்சியாகிறார். குரு பகவானின் பார்வையால் ராஜயோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்ப்போம். முதலாவதாக ரிஷபராசி. அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 9 வீட்டில் சஞ்சாரம் செய்யும் குரு உங்களுக்கு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் ஆசிகளையும் வழங்க காத்துக்கொண்டிருக்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குருவினால் கடந்த ஓராண்டு காலமாக அல்லல் பட்டிருப்பீர்கள். நோய்கள் படுத்தியிருக்கும், மருத்துவ செலவுகளும் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில். தடைகளை அதிகமாக சந்தித்திருப்பீர்கள் கடந்த வருடத்தில். இனி தடைகள் விலகும் காலம் வந்துவிட்டது. குரு உங்கள் ராசிக்கு 9 வீட்டில் அமர்ந்து உங்களது ராசியை பார்க்கிறார். கூடவே 3 மற்றும் 5 வீட்டையும் பார்வையிடுகிறார் குரு பகவான். அதிர்ஷ்டமும் நன்மைகளும் தேடி வரப்போகிறது இந்த காலகட்டத்தில். வருமானம் மிகவும் அதிகமாக கூடப்போகிறது. புதிய திருப்பம் ஏற்படப் போகிறது உங்களது வாழ்க்கையில். இதுவரை இருந்து வந்த பணக்கஷ்டங்கள் நீங்கி உங்களது பொருளாதார நிலை மேம்படப் போகிறது இந்த காலகட்டத்தில். தடைகள் அனைத்துமே தவிடுபடியாக்கி வெற்றி பெறப்போகிறீர்கள். எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடையப் போகிறது இந்த காலகட்டத்தில். சுருக்கமாக சொல்லப்போனால் கோடீஸ்வரர் யோகம் வரப்போகிறது உங்களுக்கு. சொந்த வீடு, வாகனம் என சகல யோகங்களையும் உங்களுக்கு குரு பகவான் அள்ளித்தரப்போகிறார். குருவின் பார்வை பலம் இருந்தால்தான் திருமணம் கைகூடும், குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட குருபலமும் உங்களுக்கு வந்துவிட்டது. உங்கள் ராசியை குரு பார்ப்பதால் புத்துணர்ச்சியோடு இருப்பீர்கள். வேலை செய்யும் இடத்திலும் மேலதிகாரிகளின் அரவணைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் வளர்ச்சியடையும், நட்புகள் தேடி வரும், குடும்பத்திலிருந்து சண்டை சச்சரவுகள் தீரும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகமான பயிற்சியாகவே அமையப் போகிறது. இரண்டாவதாக கடகராசி. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, குரு பகவான் உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். ஆகவே உங்களுக்கு சகலவிதமான யோகங்களையும் கிடைக்கப்பெறப் போகிறீர்கள் இந்த குரு பயிற்சியில். 7 வீட்டில் குருவும் சனியும் இணைந்திருப்பதால் குடும்பத்தில் கவனம் தேவை. காதல், திருமணம், தொழில் பார்ட்னர்களிடம் விழிப்புணர்வோடு இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. தொழிலும் சரி, வேலையிடத்திலும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரப்போகிறது. குரு உங்கள் ராசியை தன்னுடைய 7 பார்வையால் நேரடியாக பார்க்கிறார். எனவே திடீர் மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார் உங்களது வாழ்க்கையில். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி தாண்டவமாடும். வேலை தொழிலில் சிறப்படைவீர்கள் இந்த காலகட்டத்தில். பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும், வருமானமும் அபரிவிதமாகவே இருக்கப் போகிறது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். வருடம் முழுவதும் வருமானம் நிறைந்த ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையப் போகிறது. செய்யும் தொழிலும் உங்களுக்கு அதிக லாபத்தை தரப்போகிறது. மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை உண்டாகும், அறிவு திறனும் அதிகரிக்கும். வரும் சனிப்பயிற்சி உங்களுக்கு சிக்கல்களை உருவாக்கினாலும் குருவினால் பாதிப்புகள் குறையும். எனவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பானதாகவே அமையப் போகிறது. கன்னிராசி. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5 வீட்டில் சஞ்சரிக்கப் போகிறார். இந்த குரு பயிற்சியால் புண்ணியங்கள் நிறைந்த ஆண்டாகவே இந்த குரு பயிற்சி ஆண்டு உங்களுக்கு அமையப் போகிறது. 5 வீட்டில் சனியோடு குரு இணைவது ராஜயோகமான அமைப்பை பெற்றுத்தரப்போகிறது உங்களுக்கு. பூர்வஜன்ம புண்ணியங்கள் தேடி வரும், அதனால் நன்மைகளும் நடக்கப் போகிறது. குரு உங்கள் ராசியை 9 பார்வையாக பார்வையிடுவதால் மனதில் உள்ள எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறப் போகிறது இந்த காலகட்டத்தில். குருவின் ஆதரவு அற்புதமாக இருக்கப் போகிறது உங்களது வாழ்க்கையில். பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியங்களும் உங்களுக்கு நன்மை செய்யப் போகிறது. இதுவரை நீங்கள் சில வகை தோஷங்களால் பல சிரமங்களை சந்தித்து வந்திருப்பீர்கள். அவையாவும் இனி சந்தோஷமாக மாறப்போகிறது. தடைபட்டு வந்த அனைத்து காரியங்களும் மிகவும் எளிதாக நடைபெறப் போகிறது உங்களது வாழ்க்கையில். நீண்ட காலமாக வேலை தேடி காத்திருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கப் போகிறது. மேலும் வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் வரும். தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கப் போகிறது. புதிய வருமானமும் உங்களுக்கு தேடி வரப்போகிறது. இந்த காலகட்டத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தை இல்லையே என்று ஏங்கி தவித்தவர்களுக்கு இந்த முறை குழந்தை பாக்கியத்தை கொடுக்கப் போகிறார் குரு பகவான். திருமணத்தையும் நடத்தி கொடுப்பார். வெளிநாடு யோகத்தையும் கொடுக்கப் போகிறார் குரு பகவான். வேலை உயர்வு, பதவி உயர்வோடு கூட வருமானமும் கூட செய்யப் போகிறார். பரிபூர்ண ராஜயோகத்தை செயல்படுத்தப் போகிறார் குரு பகவான். எனவே இந்த காலகட்டம் உங்களுக்கு ராஜயோகமான காலகட்டமாகவே அமையப் போகிறது. வேலையில் உற்சாகத்தையும் உயரதிகாரிகளின் ஆதரவையும் குரு பெற்றுத் தருவார். திருமண வாழ்க்கையில் தோல்வியடைந்தவர்களுக்கு 2 திருமணத்திற்கான வாய்ப்பும் தேடி வரப்போகிறது. குடும்பத்தின் மகிழ்ச்சியும் நிறைவாகவே இருக்கப் போகிறது. எனவே இந்த குரு பயிற்சி கன்னிராசி என்பவர்களுக்கு சிறப்பான பயிற்சியாகவே அமையப் போகிறது. இறுதியாக மீனராசி. குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனராசி என்பர்களே, குரு பகவான் முதலில் உங்களுக்கு அள்ளித்தரப்போகிறார் என்பது 100% உறுதி. இந்த குரு பயிற்சியால் நீங்கள் நிச்சயம் கோடீஸ்வரராக போவதும் 100% உறுதி. ஏற்கனவே சனி பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இப்பொழுது குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து அமர்வதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை கிடைக்கப் போகிறது. பொன்பொருள் சேர்க்கை ஏற்படப் போகிறது. திடீர் ஆதாயங்களும் எதிர்பாராத பணவரவுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்திலும் அலுவலகத்திலும் நல்ல பெயர் கிட்டும். வேலை விஷயத்தில் நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாம் ஜெயிக்கும். குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 3 வீடு, 5 வீடு மற்றும் கலஸ்தஸ்தானமான 7 வீட்டின் மீது விழுகிறது. எனவே இந்த அமைப்பு மிகவும் சிறப்பான அமைப்பாகும். இந்த காலகட்டத்தில் திருமண யோகம் கைகூடி வரும். வெற்றி மீது வெற்றி தேடி வரப்போகிறது உங்களுக்கு. திருமணம் முடிந்து குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியமும் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த குரு பயிற்சி கோடீஸ்வர யோகத்தை கொடுத்து உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளையும் நிறைவேற்ற செய்யப் போகிறது என்பது 100% உறுதி. மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு லாபம் தரும் பயிற்சியாகவே இந்த குரு பயிற்சி அமையப் போகிறது. நன்றி.